வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ நிறைய நண்பர்கள் நமக்கு இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ரீசெண்டாக நிறையா பேர் இந்த ஆப்பை பற்றி பேசுகிறாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இவங்க யார், என்ன, இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணவங்களோட ரிவ்யூஸ் என்ன இருக்குது, ஸோ இதில் லோன் எடுக்க டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணதாங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் தயவு செஞ்சு இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா வராதிங்க. ஏன்னா அந்த ஃபீல்டெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கிறோம், நிறையா வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமைது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். கடன் தொல்லை அதிகமாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்ப்ளைண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கான வீடியோ இது தான், இதனுடைய தம்ப்ளைனை பார்த்துங்க. ஸோ இந்த இல்லீகல் அப்ளிகேஷன், 7 days அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கான தம்ப்ளைன் இது தான், இதையும் பார்த்துக்கோங்க. இந்த 3 வீடியோவோட லிங்க்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நாம் இந்த அப்ளிகேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ இதில் ஸ்டார்டிங்லேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பர்சனல் லோன் கான்செப்டில், கெட் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் கான்செப்டில் லோன் கொடுக்குறோம். 5 லட்சரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்லி கிரெடிட் அப்படின்றது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். வித்ட்ரா எனி அமௌண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அதாவது ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 0 டாக்குமெண்டேஷன் அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எலிஜிபிலிட்டியாக நீங்கள் டைரெக்டாக இங்கே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே நாங்கள் அப்லோடு கொடுத்துருவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 11%லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாகவே எல்லாமே முடிஞ்சிடும், உங்களுக்கு பணம் அப்படின்றதும் வந்துடும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா 6 to 60 months வரைக்கும் டெனியூர் டேட் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே இவங்களுடைய டோட்டல் அமௌண்ட் 5 லட்சரூபா இப்போ கொடுக்குறாங்கன்னா 5 லட்சரூபா போட்டுக்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 36% போட்டிருக்காங்க. டென்யூர் டேட்டையும் நம்ம அதிகபட்சமாக 36% அப்படின்ட்டு, சாரி வந்துட்டு 60 மாதம் அப்படின்றத போகலாம். ஆனால் மேக்ஸிமம் 60 மாதம் கொடுக்க மாட்டாங்க, இதில் வந்து ரொம்ப கம்மியான மாதம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. சரி ஓகே. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ அப்படின்றது, இந்த 5 லட்சரூபாயை நீங்கள் இஎம்ஐயில் எவ்வளோ கட்ட போகிறீங்கன்னா மாதம் 15,000 ரூபா கணக்கில் நீங்கள் வந்துட்டு இஎம்ஐ அமௌண்ட்டாக நீங்கள் கட்ட போகிறீங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் 36% அதை வந்துட்டு அப்படியே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு 14% ஒரு பேங்க்கு வந்துட்டு இருக்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜுக்கே நான் போகிறேன் நான். அப்போ கூட கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு சிபில் ஸ்கோர் இதுவாக இருக்கிறதுக்கே நான் போடுறேன் நான், கம்மியாக இருக்கிற சிபில் ஸ்கோருக்கு தான். ஸோ 7,417 ரூபா எங்கே இருக்குது, உங்களுக்கு 15,000 ரூபா ரவுண்டாக எங்கே இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்காக தான் உங்களுடைய சிபில் ஸ்கோரை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. அதற்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ரீபேமெண்ட் அமௌண்ட்டு இது எல்லாமே டோட்டலாக வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் அப்படின்றது வரும். 15,000 to 7,000 எங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு கிரெடிட் சைசன் அப்படின்றவங்க தான் இதில் வந்துட்டு லோன் ஆஃபர் அப்படின்றத பண்ணுறாங்க போல். அவங்களுடைய டீட்டெயிலும் இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்குறாங்க, இவங்களுடைய லோனிங் பார்ட்னரை. ஸோ பர்சனல் லோன் இதில் எப்படி வந்துட்டு உங்களுக்கு போகுதுன்னா, உங்களுக்கு 5 லட்சரூபா வந்துட்டு லோனு, 60 மாதம் டென்யூர் டேட்டு, உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1.4%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, வித் ஜிஎஸ்டி எல்லாமே வந்துடும். இதில் வந்து மேக்ஸிமம் 28% அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் நம்ம கால்குலேஷன் போகக்குள்ள 36 வருது. பட் இங்கே உங்களுடைய சிபில் ஸ்கோருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 18% to 63%, இதாவது பீனல் சார்ஜஸ் அப்படிம்பாங்க, அது வந்துட்டு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பவுன் சார்ஜஸ் உங்களுக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா 400 to 500 வித் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு பிடிக்கப்படும் அப்படின்றது இவங்க கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ எம் எலிஜிபிலிட்டி பர்சனல் லோன் ஆஃப் த ஏஞ்சல் லோன் அப்படின்றத வந்துட்டு சொல்லி லெண்டிங் பார்ட்னரில் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு நீங்கள் டவுட் எதாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஒரு செக்யூர் இன்கம் பர்சனல் லோனுக்கானது, இண்டிவிஜுவலாக வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ்ஸு நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்துட்டு இதில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இதில் எனக்கு ஒரு சில வீடியோஸ் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, அதில் நான் பார்க்கக்கொள்கிறேன். இதில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க, டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம செக் பண்ண வரைக்கும் இதில் நமக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. நீங்கள் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் லோன் ஆஃபர் கொடுப்போம் அப்படின்றத இவங்க எதுவுமே வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்த்தா நிறையா ரீசன் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க, கிரெடிட் ஸ்கோரு இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்லி இதில் வந்துட்டு எவ்வளோ கொடுப்போம் அவ்வளோ கொடுப்போம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க டிமேண்ட் அக்கௌண்ட்டு, அதை ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதெல்லாம் நிறையா வச்சுருக்கிறதுனால அதனுடைய டீட்டெயிலும் இந்த இடத்துல இவங்க மென்ஷன் பண்ணியும் வச்சுருக்கிறாங்க.
அப்படியே கீழே போனால் போய்கிட்டே இருக்குது. பட் சோசியல் மீடியாவோட லிங்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பரு, அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ், ஏதாவது இஷ்யூனா நீங்கள் இதில் பண்ணலாம். சைபர் செக்யூரிட்டியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு கூட நீங்கள் வந்துட்டு இதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யாராவது ஏமாற்றிட்டாங்க, அப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல சோஷியல் மீடியாவோட டீட்டெயிலையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் ட்விட்டரு, அதுக்கப்புறம் கூகுள் ஷீட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே அவைலபிளாக இருக்காங்க. காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர், சப்போர்ட்டுக்கான மெயில் ஐடி எல்லாமே இந்த இடத்துல இவங்க வந்து கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சுங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனோட பேர் என்னென்னா AngleOne ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத இதனுடைய வந்துட்டு பேராக சொல்லியிருக்காங்க. AngleOne ஸ்டாக் மார்க்கெட்டிங் டிமாண்ட் அக்கௌண்ட் ஐபிஓ அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. 44 அதாவது 4.4 பேர் வந்துட்டு இதுக்கு ரிவ்யூஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க, ரேட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. 11 லட்சம் பேருக்கு மேலே ரிவ்யூ, 5 கோடி பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெப்சைட்டோட லிங்க்கு, காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பரு, மெயில் ஐடி, சப்போர்ட், ஆஃபீஸ் அட்ரஸ், இது எல்லாமே இந்த இடத்துல இவங்களும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்ம அங்கே பார்த்த டீட்டெயிலை அப்படியே இங்கே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு நிறையா விதமான டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பர்சனல் லோனு, அதுக்கான வந்துட்டு டீட்டெயில் என்ன, அந்த பர்சனல் லோனுக்கு வந்துட்டு ஏஞ்சல் பார்ட்னரில் அவைலபிள் த செலக்ட் த ஒன்லி வந்துட்டு இன்ஸ்டால் த டிஸ்ட்ரிபியூட் யுவர் அமௌண்ட்டு டிஸ்போசல் யுவர் அமௌண்ட்டு இது 100% டிஜிட்டல் தான். அதாவது இங்கே கூட வந்துட்டு இவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத இதில் எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரில் வேணால் இதில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2015 December 11 லான்ச் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷன், 15 July 2024 அப்டேட் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்டேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரீசெண்டாகவே இருக்குது. இப்போ ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 79,000 பேர் சிங்கிள் ஸ்டார்லேயும், இங்கே உங்களுக்கு 794,000 பேர் வந்துட்டு 5 ஸ்டார்லேயும் வந்துட்டு இங்கே ரிவ்யூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே சிங்கிள் ஸ்டார் அப்படின்றத முதல்ல வச்சு பார்க்கலாம். ஸோ இதில் எனக்கு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிமாண்ட் அக்கௌண்ட்டை பற்றி வந்துட்டு ஒரு சில டீட்டெயில்கள் அப்படின்றத வந்துட்டு இவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கீழே ரிப்ளை அப்படின்றது சேம் டேட் வந்துட்டு ரிப்ளை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் இதில் ஓப்பன் ஆகலை, அதுக்கான ரிப்ளையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போல் வந்துட்டு டிஸ்பிளேயில் ஷோ பெண்டிங் வந்துட்டு அமௌண்ட் எல்லாம் காமிக்குது. இது ஒரு தான் லோனை பற்றி பேசியிருக்கிறாரு, பெண்டிங் அமௌண்ட் காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கஸ்டமர் கம்பேர் பண்ணோம், ஸோ பெருசாக ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணலை அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு லோனோ, அதுக்கப்புறம் டிமாண்ட் அக்கௌண்ட்டோ, அப்புறமேட்டுக்கு இந்த பிஎல்லு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் சஃபல் ஆகி தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. ஸோ இது அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் மற்ற டீட்டெயிலில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரொம்ப யூசேஜ் சூப்பராக இருக்குது, 5 ஸ்டாரில் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தாலும் யூசேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு அப்ளிகேஷன், ஸோ சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு யூஸர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ், சாரி ரிவ்யூஸ் அப்படின்றத வந்துட்டு இவங்க பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கோர்ட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா AngleOne லோன் அப்படின்றத போட்டு லோன் ஆப் இயர்லி அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்க நிறையா அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு இவங்க ஷஃபில் பண்ணி கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏன்னா இதில் வந்துட்டு இல்லீகல் அப்ளிகேஷனையும் இவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்வல் ஆப்பு இதெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கக்குள்ள கண்டிப்பாக இது இதுவாக தான் இருக்கும், அவங்க ஹராஸ்மெண்ட் அப்யூஸ்லாம் போட்டிருப்பாங்க. இதை பற்றி பெருசாக நம்ம இது பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் கமாண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்தேன், இண்டிவிஜுவல் கமாண்ட் இதில் எதுலேயுமே வந்துட்டு வர கிடையாது. ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட எப்போனா ஒரு 4 நடந்துகிட்ருக்கு, விட்டுருங்க ஒரு 8 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இன்கேஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா எப்பயே ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இந்த அப்ளிகேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ இது வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ நம்ம வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கூட ஷஃபல் ஆகி கண்ட நிறையா இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்பையும் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, ஸோ உங்களுடைய ரிவ்யூஸ்க்கு உங்களுடைய பார்வைக்கு முன்னாடியே இதில் வந்து அக்கௌண்ட் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது, ஏன்னா எந்த இடத்துலையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணவும் கிடையாது. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.